ஹலோ கிட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நீங்கள் பெரிய இன்ஸ்பிரேஷன், எனக்கும் கூட தான். உங்களை பார்த்து நிறைய பேர் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஆசைப்படுற லெவலுக்கு நீங்கள் வேலை பண்ணுறீங்க. அவ்வளோ தூரம் எக்ஸைட்டட் ஆக்குறீங்க எல்லாத்தையுமே. ரீசெண்டாக கூட நான் ஒரு 7 years ஓல்டு பாய் ஒரு ஆசம் மேக்ஸ் சம்ஸை வந்து அவ்வளோ பெரிய சம்ஸெல்லாம் அவங்க பண்ணதை நான் ரீசெண்டாக பார்த்தேன். அவ்வளோ தூரம் இன்ஸ்பயர் பண்ணுறீங்க கிட்ஸ். ஸோ நம்மளுக்கு கிடைச்ச எவ்ரி ட்ராப் ஆஃப் டைம் இஸ் வேல்யூபிள். சிறு துளி பெருவெல்லம்ன்ற மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம பயனுள்ளதாக நம்ம மாற்றணும். நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், பாண்டா பியர். இதை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று த பார்ட்ஸ் ஆஃப் த பாண்டா, அதையும் நம்ம கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் பிளேட்டை யூஸ் பண்ணி கிராஃப்ட் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக வந்திருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிராஃப்டை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது மறக்கவே மறக்காது. ஸோ இந்த பாண்டாவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அவங்களோட ஃபேஸ் வந்து ஒயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட உடம்பு ஃபுல்லாக பாருங்கள், அது ஃபர் இருக்குது பாருங்கள், ஒயிட் கலர் ஃபர் இருக்கும். அதோட லெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். அதோட பெல்லின்றது வயிறு பகுதி, அது ஒயிட் பெல்லியாக இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ளவுஸ் அப்படின்னா அதோட நகங்கள், அது காலில் இருக்கும் இல்லையா. நம்மளுக்கு இப்போ இருக்கிறது நெயிலுன்னு சொல்லுவோம், இதே மாதிரி பாண்டாக்கு இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா க்ளவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். நாட் ஒன்லி பாண்டா, நிறைய அனிமல்ஸ்க்கு இருக்கிறத நம்ம க்ளவுஸ் அப்படின்ற கேட்டகரியில் பிரிப்போம். ஸோ அது நம்ம க்ளவுஸ் பிளாக் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் பாண்டாக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ரவுண்டட் ஏர் இருக்கும், ரவுண்டட் ஏர். அது மாதிரி கண் இருக்குல்ல, கண்ணுக்கு பக்கத்தில் ரெண்டும் மேலே ரெண்டையும் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர்ஸில் இருக்கும். ரவுண்டட் ஐ பால்ஸு, அந்த ஒயிட் பால்ஸ்க்கு மேலே ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கும். அதுவும் நீங்கள் பாண்டாவை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். நிறைய கிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டா பேக் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா அதோட சார்மிங் லுக்கே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு அனிமல் கூட. இந்த அனிமல் பார்த்திங்கன்னா எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா, எங்கேருந்து இதோட நேட்டிவ் பிளேஸ்ன்னு சைனாவை நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பாண்டாக்கு என்ன இருக்குன்னா டெயில் இருக்குது. டெயில்னால் உங்களுக்கு தெரியும் வால். அந்த டெயில் வந்து இதுக்கு ஒயிட் கலரில் இருக்கும் கிட்ஸ். ஸோ நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் முன்னாடி மூக்கு கொஞ்சம் லாங்காக இருக்கும், அதுக்கு பேர் ஸ்னவுட் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா சொல்லுங்கள், ஸ்னவுட். தட் இஸ் அ லாங் நோஸாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிக் உங்களுக்கு தெரியும்ல, அந்த பிக்கு அப்படி தான் லாங் நோஸ் இருக்கும், ஸ்னவுட். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கா கிட்ஸ் இந்த பாண்டா? Now it's time to do it a craft. Oh, we are going to be jump to it. Paper plate எடுத்துக்கலாம். ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கங்க, ஒரு பென்சில், பிளாக் கலர் மார்க்கர் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் க்ளோ எடுத்துக்கங்க, சிசர்ஸ் எடுத்துக்கங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த சார்ட்டை இந்த சைஸில் எடுத்துகிட்டு ஒரு 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் நான் சொல்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஏருக்கு 2 ஏர் வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஸோ நம்ம தனியாக ட்ரா பண்ணி அதை கட் பண்ண போகிறோம் கிட்ஸ். இங்கே பாருங்கள், சிம்பிள் ட்ரா இப்படி போட்டு இதை இங்கே இங்கே பண்ணிக்கோங்க. இதை அப்படியே கட் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம ரவுண்டட் பிளாக் ரவுண்டட் ஐ இருக்கும் நம்ம பாண்டாக்கு, அதுக்கும் அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 ஐ பால்ஸ் இங்கே பாருங்கள். இப்போ இந்த கட் பண்ணுறேன், வெரி சிம்பிள். நீங்கள் இதை கட் பண்ணிட்டீங்க, நீங்களே பண்ணலாம். 2 பீஸ் வந்துருச்சு, இதை நடுவில் கட் பண்ணிக்கோங்க. we get 2 pieces, 2 air pieces கிடச்சிருச்சு. இந்த 2 ஒயிட் பால்ஸ்க்கு நம்ம கலர் பண்ண வேணாம், அப்படியே ஒயிட்டில் இருக்கட்டும். ரிமைனிங் நம்ம எல்லாத்துக்குமே கலர் பண்ணிக்கலாம். இது 1 பீஸ் இருந்தால் போதும், மற்றெல்லாம் 2 பீஸ் இருக்கணும். இது 2க்கும் நம்ம பிளாக் கலர் பண்ணிக்கலாம் ஸ்கெட்சில். நீங்கள் பெயிண்ட் இருந்தாலும் பெயிண்டில் பண்ணலாம். நீங்கள் நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சிம்பிளாக அப்படி ஒவ்வொரு லைட்டாக அப்படி கோடு போட்டிங்கன்னா ஃபில் பண்ணிடலாம். நம்ம கலர் பண்ணியாச்சு, இதை தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். நம்மளோட பிளேட் எடுத்துகிட்டு பேப்பர் பிளேட்டை ஃபஸ்ட்டு நம்ம யார் வச்சோம்னு சொல்லிட்டு இங்கே கவனிங்க. இங்கே பாருங்கள், சென்ட்ராக இப்படி கட் பண்ணுறீங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு ஒரு கார்னரில் இந்த சிம்பிளாக அப்படி வச்சுட்டு அப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஹிட்ஸ் நம்மளுக்கு பேஸ்ட் பண்ணுற ஒர்க் முடிஞ்சது. இப்போ நம்ம இந்த நோஸ் பண்ணிக்கோ இல்லையா, நோஸ்க்கு கீழே நம்ம மவுத் பே பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்படி ஒன்று பண்ணுங்கள், அப்புறம் ஒரு கவ் ஒன்று பண்ணிட்டு இங்கிட்ட ஒரு கவ், இங்கிட்ட ஒரு கவ் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஐபால்ஸ்க்கு பக்கத்தில் நீங்கள் இன்னொரு பிளாக் வேணாம், ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குன்றனால உங்களுக்கு கட் பண்ண கஷ்டமாக இருக்கும். பிளாக்கில் ஒரு ரவுண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விடுங்க. இங்கே பாருங்கள் பா, தமிழ் லெட்டர் பா மாதிரி போட்டிருக்கேன் நான், அதை அந்த இடத்த ஸ்பேஸ் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஓகே. எப்படி இருக்குது கிட்ஸ், நம்ம பாண்டா வந்துடுச்சா? ஓகே, உங்களுக்கு சர்ப்ரைஸாக நான் ஒரு குட்டி பாண்டா செஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப பிடிச்சோடக்கா, திஸ் அ மதர் பாண்டா, இட்ஸ் அ கிட் ஒன், இவங்களோட கிட்டு. நல்லா இருக்கா கிட்ஸ்? எனக்கு கிட்ஸ் உங்களுக்கு நம்ம இன்னைக்கு பண்ண பாண்டா ரொம்ப பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு கிட்ஸ், நல்லா இருக்கா? ரொம்ப ஆசமாக வந்திருக்குல்ல. உங்களுக்கு இந்த ஸ்மைலிங் பாண்டா பிடிச்சிருக்கா ரொம்ப? அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சு பார்த்து உங்கள் வீட்லேயும் இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் கிட்ஸ். அன்டில் தென், பாய் ஃப்ரம் கண்ணன்.